என் பேர் த்ரேசா. நான் மாஞ்சோலை பகுதி ஊத்தி எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். ஊத்தி எஸ்டேட்டில் வேலை பார்க்க நான் வந்து 4வது தலைமுறை. தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் மாமா, அத்தை, என் வீட்டுக்காரர் இப்போது 4வது தலைமுறையாக நாங்கள் இங்கே வேலை பார்க்கோம். அந்த எஸ்டேட்டை வந்து எங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொன்னாலும் பேசக்கூட வாய் வர மாட்டேங்குது. பார்த்தேன், என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு மன வேதனையில் தான் இருக்கும். எல்லாருமே எத்தனை பேத்துக்கும் எல்லாமே செய்தாங்க, ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த அரசு இப்படி ஏற எடுத்து எங்களை பார்க்க மாட்டேக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. என்னென்னு நாங்கள் ஓட்டை பிறக்கணுக்குன்னு சொன்ன உடனே கலெக்டராயா உடனே வந்து எங்களை பார்த்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து யாருமே எதுவுமே ஒன்றும் ரிஸ்க் எடுக்கலை. ஆனால் இப்போ வந்து எல்லா அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் 22ஆம் தேதி அப்படின்னு நாங்கள் எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன், ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க 3 மாதம் 4 மாதம், அவங்களுக்கு அந்த வீடு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கவங்களுக்கு வீடு சொந்தமாகங்க. 3 தலைமுறை இருக்குது, எங்களுக்கு ஏன் மாஞ்சோலை சொந்தமாகாது? நாங்கள் அப்போ தமிழர் இல்லையா? இலங்கையிலேருந்து வந்து வாழ்வு கொடுக்குவாங்க, கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க. நாங்கள் லட்சத்தை கேட்கலையே, எங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்டு நாங்கள் இருக்குது, அந்த வீடையும் அங்கே உள்ள வேலையும் கேட்கும். ஆனால் டேண்டி எடுத்து நடத்துவாங்கன்னு நம்புதோம், கண்டிப்பாக டேண்டி எடுத்து நடத்தணும். மற்ற நாங்கள் எப்படி இந்த வேதனையில் வந்து எனக்கு வந்து பேசுறதுக்கு கூட மன வரமாட்டேக்கு. இந்த ஒரு சொட்டு ஒவ்வொரு தேயிலையிலையும் வந்து எங்களுக்குள்ள ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இருக்குது. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை தான் படிக்க வச்சுருக்கோம். ஒழிஞ்சு எங்களுக்குன்னு சம்பாத்தியமான ஒரு வீடோ நிலமோ இல்லை. ஆனால் கண்டிப்பாக அரசு எடுத்து நடத்தணும், அங்கே எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பை தரணும், அங்கே எங்களுக்கு இடத்த தந்து நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு வழி செய்யணும். நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை தமிழரசு பேசுகிறேன். தற்போது தமிழகத்தில் மிக பெரிய லெவலில் பேசப்படும் ஒரு நிகழ்வாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமான பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமைக்காக இன்று ஜனநாயக இயக்கங்கள் அனைத்தும் இன்று ஓரணியில் நின்று பல்வேறு போராட்டங்கள், பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புலிகள் கட்சியின் பார்வையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வுரிமையை அந்த மாஞ்சோலை பகுதியிலே தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் வெறும் கல்லும் முள்ளுமாக இருந்த பகுதியிலே, குறிப்பாக நெல்லையிலே மானூர் தாலுக்கா பகுதியிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் சென்ற தொழிலாளர்கள், கங்காணிகள் என்று சொல்லப்படுகின்ற முதலாளிகளின் ஏஜென்ட்கள் மூலமாக குடியமர்த்தப்பட்டு அவர்கள் அங்கே இரத்தத்தையும் உயிரையும் தியாகம் செய்து அந்த கரடுமுரடான நிலத்தினை பண்படுத்தி இன்று அங்கு ஏலக்காய், தேயிலை உள்ளிட்ட பனைப்பொருட்கள் விளைகிறது என்று சொன்னால் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உழைப்பு தான் முக்கியமானது. அந்த தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக வாழ்ந்து விட்டார்கள். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய குழந்தைகளின் பள்ளி படிப்பு, மருத்துவம் உள்ளிட்ட அத்தனையும் அந்த பகுதியில் இருந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் உழைப்பை 4 தலைமுறையாக சுரண்டி பனியா கும்பல்கள் கொள்ளையடித்து விட்டது. இவர்கள் வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒப்பந்த காலம் முடிந்து இன்னும் 2028 ஒப்பந்தங்காலம் முடிகிறது. ஆனால் அதற்கு முன்பாக 4 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த நிறுவனம், பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம், அந்த தொழிலாளர்களை விருப்ப ஓய்வில் செல்லும்படி கட்டாயப்படுத்துகிறது. இந்த நிகழ்வு எல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால், உழைக்கும் வரைக்கும் நீ உயிரோடு இரு, இல்லை என்று சொன்னால் நீ வெளியே ஏறிவிடு அப்படிங்கிற சொல்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்று அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ் உரிமை என்ன என்கிற கேள்வியோடு இருக்கிறது. அந்த கேள்விக்கு அனைத்து அந்த அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். அதிமுகவானாலும் சரிதான், திமுகவானாலும் சரிதான், இந்த விஷயத்தில் ஒரே மௌனமாக இருக்கிறது. ஏன் முதல்வருக்கு இது மாஞ்சோலை சம்பந்தமான பிரச்சனைகள் தெரியாமல் இருக்குமா? ஏன் அவர் பேச மறுக்கிறார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதை உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வுகளை இழந்து அவர்கள் வேலை செய்தனால் அவர்களுக்கு அந்த இடத்திலே 10 ஏக்கர் நிலம் ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டும். அதுபோக பாம்பே ட்ரேடிங் கம்பெனியில் தான் அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனம் தான் இவர்களின் உழைப்பை சுருண்டி இருக்கிறது. அந்த நிறுவனம் தான் இவர்களுக்கு சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும். ஆகவே அந்த நிறுவனத்தின் சார்பில் இவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிவாரணங்களை வழங்க வேண்டும்.
தமிழக அரசு இவர்களுக்கு 10 ஏக்கர் நிலம் அந்த பகுதிகளை கொடுத்து அவர்களின் தொழிலை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும், நிரந்தரமான பணியை அவர்களுக்கு அந்த பகுதிகளை வழங்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெங்கன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர். மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் அந்த இடம் வந்து முதலில் ஜமீன் ஜிங்கப்பட்டி கையில் இருந்தது, அதைத்தான் அவர்கள் அந்த பர்மா ட்ரேடிங் கம்பெனி கையிலே கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அரசாங்கம் அந்த நிலத்தையெல்லாம் தேச உடைமை ஆக்கிய பிறகு அரசாங்கத்தோடு இவர்கள் ஒப்பந்தம் போட்டு ஒரு 99 ஆண்டுகள் லீஸு கொடுத்தார்கள். அந்த 99 ஆண்டு வருகின்ற 2028 தான் முடிகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இவர்கள் அங்கே இருக்கிற தொழிலாளர்களை விஆர்எஸ் என்ற முறையிலே விரட்டுவதற்கான முயற்சியை எடுத்தார்கள். அதன் முதல் கட்டமாக அந்த நிறுவனம் அங்கே இருக்கின்ற தொழிற்சங்க நிறுவனங்களை முதலில் அழைத்தார்கள், ஹெச்ஆர் அழைத்தார்கள். அந்த கூட்டத்திலே நாங்கள் பங்கேற்றோம், ஏஐடிசியின் சார்பாக நாங்கள் பங்கேற்றோம். அந்த கூட்டத்திலே அந்த ஹெச்ஆர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதை வேறு யாரும் நடத்துவது அது குறித்தெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம், விஆர்எஸில் உங்கள் கருத்து என்ன என்று தான் கேட்டார்கள். நாங்கள் எங்களுடைய ஏஐடிசி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக விஆர்எஸ் என்பதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், அது கூடவே கூடாது, இதை எடுத்து நடத்த வேண்டும், அதற்கு நாங்கள் அரசாங்கத்தோடு பேசுகிறோம், உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் வலுக்கட்டாயமாக அந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்ற விருப்போய்வு திட்டத்தை அறிவித்தார்கள். நம்முடைய தோழர்களும் என்ன நிலையிலே இருந்தார்கள் என்றால் விட்டு ஓடிவிடுவார்களோ என்ற நிலையிலே இருந்த காரணத்தினால் அவர்களை விரட்டி கூட ஒரு சிலவரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு சட்டப்படி ஒரு நிறுவனம் லே ஆஃப் கொடுத்தால் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அவர்கள் கொடுக்கவில்லை. விருப்ப ஓய்வு திட்டம் கொடுத்தாலும் கூட அதற்கு என்ன முறைப்படி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை. அதை நாம் தொழிலாளர் நல வாரியத்திடம் கொடுத்து சொன்னோம், அதை நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் சென்றோம், இங்கே உள்ள மாவட்ட கலெக்டரிடம் சென்று கொடுத்தோம், அவரும் நான் சென்னைக்கு அனுப்புகிறேன், முதல்வருக்கு அனுப்புகிறேன் என்றால், ஆனால் இது நாள் வரை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வீட்டை இழந்திருக்கிறார்கள், தொழிலை இழந்திருக்கிறார்கள், அங்கே பள்ளிக்கூடம் இருக்கிறது, சர்ச் இருக்கிறது, இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே இவர்கள் அங்கே தங்குவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது இப்போ நீதிமன்றம். ஆனால் இவர்களுக்கு வாழ்வாதாரம் தர வேண்டும், அரசாங்கம் இந்த தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சியின் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முழு ஒத்துழைப்பு நெல்லை மாவட்டத்தின் மக்கள் அத்தனை பேரும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 99 வருடங்கள் கால குத்தகை காலம் முடிந்த பிறகும் அந்த மாஞ்சலையில் வச்சிக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் மாஞ்சலை தொழிலாளர்களை வெளியேற்றும்படி கட்டாயப்படுத்தியதுடைய பாம்பே வர்மா ட்ரேடிங் கம்பெனியை வன்மையாக கண்டிக்கிறோம். அதை கண்டித்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய அனைத்து சமூக அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்காரணத்தை கொண்டும் அங்குள்ள மக்களை அந்த மக்களின் வாழ்வாதாரங்களை பறிக்கக்கூடிய செயல்களை பாம்பே ட்ரேடிங் செய்வதை வன்மையாக விடுதலை சிறு கட்சி கண்டிக்கிறோம். அரசே வந்து அங்குள்ள மக்களை வெளியேற்றாமல் அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து வகையான உரிமைகளையும் அரசே உறுதி செய்ய வேண்டும். அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களே அங்கே நிலத்தை பிரித்து கொடுத்து தேயிலை தோட்டங்களை நடத்துவதற்கு அல்லது அரசே வந்து டான்டீன் நிறுவனத்தை ஏற்றி நடத்த வேண்டும். அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இனி வரக்கூடிய அனைத்து வகையான போராட்டங்களுக்கும் எங்களது எழுதி தமிழர்கள் திருமாவளவர்களின் வழிகாட்டுதல்படி அவர்களையும் வருகிற ஆகஸ்ட் 20 மாஞ்சலை பகுதிக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம். அங்குள்ள மக்களுடைய கோர்ட்டு நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அரசை தப்பித்துக் கொள்ளக்கூடாது, அரசே கொள்கை முடிவு எடுத்து அதை வரைவுபடுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கா நடராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர். காலையிலே பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்துக்கு அருகில் நடக்கின்ற மாஞ்சோலை மக்களுடைய போராட்ட களத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். நெல்லை மாவட்டத்தினுடைய தென்கிழக்கு முறையிலே உவரியிலே இருந்து வடமேற்கு பகுதியிலே மலையடிவாரத்தில் நடக்கின்ற மக்களுடைய கோரிக்கைக்காக இங்கே வந்து கலந்து கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வழங்கினார்கள். நம்முடைய அருமை தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் கூட வேகமாக பேசினார்கள். அது அவருடைய உரிமை, அதை நல்லதாகவே எடுத்துக் கொள்வோம். நம்முடைய
தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று இந்த நாட்டிற்கு அறிவித்த அண்ணா அவர்களுடைய வழியில் வந்த ஆட்சிதான் இப்பொழுது நடக்கிறது. ஆகையால் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்பதை நம்பிக்கையோடு இந்த போராட்ட களத்திலே நாம் தொடருவோம். இந்த அறப்போராட்டத்திற்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய அருமை சகோதரர் அமல்ராஜ் அவர்கள் அருமையான ஒரு புத்தகத்தை இந்த மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய அருமை தலைவர் வைகோ அவர்கள் அதனை வெளியிட்டார்கள். இங்கே வந்த பிறகுதான் இவருடைய மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் இதனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எங்களுடைய மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் வருகின்ற ஆகஸ்ட் 4 நடைபெறுவதற்கு அதிலே எங்களுடைய தலைவரிடம் சொல்லி முதல் தீர்மானமாக தமிழக அரசுக்கு கொண்டு போவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து இன்று இரவு அவரிடம் தொடர்பு கொண்டு எங்களால் எந்த முழு ஒத்துழைப்பையும் நல்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நல்லாட்சி தருகின்ற முதலமைச்சருடைய கவனத்துக்கு உடனடியாக சென்று நல்ல ஒரு முடிவு இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் போராடுவோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவிடும் என்ற அந்த அருள் மொழிக்கு ஏற்ப நாம் உண்டுபட்டு உருவாய் வைக்கும் பிள்ளைகளாக இன்றைக்கு கூடியிருக்கிறோம். இதற்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்து இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு போராட்ட களத்தினுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் போராளிகளுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன். தமிழக அரசு மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு என்று அனைவரும் அறிவோம். கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற மக்களுக்கு எளிதாக உதவி செய்து அவர்களை புதிதாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற நான் இந்த நேரத்திலே இதை வேண்டுமும் வேண்டிக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து கேட்பது அங்கு இருக்கும் தொழிலாளர்களுக்கு புதியதொரு வாழ்வு அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான். இப்போது இருக்கும் கம்பெனி வெளியே போய்விட்டால் தமிழ்நாடு அரசு அதனை எடுத்து அங்கு இருக்கும் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். இதனை வலியுறுத்தி நாம் அனைவரும் கூறியிருக்கின்றோம். மிக சிறப்பாக நடைபெற்று இதன் மூலமாக தமிழக அரசு ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு புதிய ஒரு வாழ்வை அளிக்க வேண்டும் என்ற நிலையத்தினை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இறைவன் இதற்கு உறுதுணையாக இருப்பார் என்றும் நம்புகின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து தமிழக அரசிடம் கூறினால் நிச்சயம் தமிழக அரசு இதை பற்றி நினைக்கும் என்று கூறி இந்த நேரத்திலே வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி விளைந்தருகிறேன். நன்றி, வணக்கம். மாந்தோலை தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அதிசயமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர் வழக்கறிஞர் அமர்நாத் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தக்கூடிய நண்பர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த மற்ற நண்பர்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் என்னோடு வந்திருக்கக்கூடிய மக்களை தேர்தலுக்கும் மக்களை தேர்தலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமானது அல்ல. ஏனென்றால் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை மூடிய வரலாறு தமிழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஸ்டெர்லைட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி எங்கேயும் தடுத்துருக்காங்க, வந்ததுக்கு பின்னாடி தடுத்த வரலாறு தமிழகத்தை மட்டும்தான் இருக்கு. அது போல ஸ்டெர்லைட் போராட்டம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கடுமையானது. ஸ்டெர்லைட் போராட்டம் ஒரு மாநில அரசு நினைச்சா செய்ய முடியும். எனவே இது கடுமையானது அல்ல. ஏற்கனவே பல்வேறு நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க உங்க சொல்ற கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த நோட்டீஸே போட்டுக்கிறாங்க, போராட்டம் இல்லை என்றால் நமக்கு வெற்றி இல்லை என்று. அதுதான் நடைமுறை வரலாறு. சட்டசபையில சாதிக்க முடியும், நீதிமன்றத்தில் சாதிக்க முடியும். எங்கெல்லாம் மக்கள் போராடுனாங்களோ அப்பத்தான் சட்டமன்றத்தில் அது பேசப்படுகிறது. நீதிபதியே மக்கள் போராடவில்லை என்றால் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு எதிராக இருக்காங்க நடைமுறை அன்றாடு நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்றாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனையோ தீர்ப்புகள் நீதிபதிகள் என்பது இன்னைக்கு மக்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. ஆனால்
இந்த நீதிமன்றத்தில் கிடைச்சிருமா, இந்த கலெக்டரிடம் கிடைச்சிருமா, இந்த சட்டசபையில் கிடைச்சிருமா என்று நாம் வேண்டுவது என்பதல்ல, போராட்டம் தீர்மானிக்கிறது. தயவு செய்து நண்பர்களே அதை மட்டும் உணர்கள். இந்த அதிசயம் வாழ்வது என்பது அதிசயம் சொல்லலாம். இந்த அதிசயம் என்றாவது ஒரு நாள் நடக்கிறது அதிசயம், தினம் நடந்தது அது அதிசயம் கிடையாது. ஏன் நடந்தது? மாந்தோடை தொழிலாளருடைய போராட்டத்தை தடுப்பதற்கு, அதை மறுப்பதற்கு, அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி ஒதுங்கினால் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மக்கள் உங்களை காரி திப்புவார்கள். அந்த நெருக்கடி, அந்த நெருக்கடி இங்கே உங்களை எல்லாம் நம்ம எல்லாம் சேர்த்திருக்கிறது. அவருடைய நியாயத்தை யாரும் மறுக்க முடியாது. வெள்ள நேரத்தை வந்து நண்பர் சொன்னாங்க, அஞ்சு ஏக்கர் பிரிச்சு கொடுங்க. வெள்ளக்கார அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட ஏன் இந்திய அரசுக்கு இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு தெரியுமா? வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் தனியில எந்த எந்த பண்ணியாருக்கும் நிலம் சொந்தம் கிடையாது. நிலம் நமக்கு அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் வந்தது எப்போ வந்து தெரியுமா? வெள்ளக்காரன் நமக்கு பிரிச்சு கொடுத்தா அதுக்கு முன்னாடி மன்னர்கிட்ட வந்தது. அவர் காரு மார்ச் பதிவு பண்றாரு. இந்தியாவில் வெள்ளக்காரன் தெரியாமலே தெரிஞ்ச ஒரு புரட்சி பண்றான்னு சொன்னாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் புரட்சின்னு சொல்றாரு? மனித அந்தந்த அதெல்லாம் நாலே அஞ்சு ஏக்கர்னா அவர் வந்து அதுல விருப்பப்படமா அவர் பாடுபடுவான். என்னன்னா அவனுக்கு தானே வேலை செய்யணும் அப்படிங்கிற விட தனக்கா அவர் வேலை செய்யறாரு. அந்த ஆர்வம் கிடைக்கும். அதுல பத்து ரூபாய் வரி கட்டுவான். அப்படி இந்த அரசு ஏன் இவர்களுக்கு ஐந்து ஏக்கர் கொடுக்கிற பிரச்சனை என்ன? அதை ஏன் என்றால் எங்களுக்கு சந்தேகம் வருது. இன்றைக்கு அரசு எல்லாம் கார்பரேட்டுக்காக வந்து நிலத்தை வாரி வாரி புடுங்கி கொடுக்கிறான். விமான நிலத்துக்காக அந்த கார்பரேட்டினுடைய விவசாயிகள் புடுங்கி புடுங்கி கொடுக்கிற போது இந்த இந்த எஸ்டேட்ல இருந்து ஒரு வேலை நீ ஏதோ கார்பரேட்டுக்கு கார்பரேட் கம்பெனிக்காக நீ பேரமாசி கொண்டிருக்கிறோ என்று எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறாரு. என்னன்னா நீ ஒன்று சேர்ந்தாரு. இப்ப நண்பர் கூட சொன்னாரு, அவர் ஃபாதர் பேசுறாரு, அவர் வரிமை சொல்றாரு, அவரும் அவரா சொன்னாரு, அரசியலை நாம் பேசணும், அரசியலை கூத்துங்க, இந்த மாந்தோலை தோட்டர்களுடைய பிரச்சனைகளை அரசியலை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. உண்மைதான் ரொம்ப அருமையா அவரோட உணர்ந்துருக்காரு. அரசியலை நாம் பல பேர் சொல்றாங்க, அரசியல்னா சாக்கடைண்டு என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க அப்பாவின்னு அர்த்தம். அரசியல் இல்லைன்னா உப்புலிருந்து மோயிலிருந்து நிலத்திலிருந்து வரியிலிருந்து எல்லா அரசியல் அரசியல் எல்லாம் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. எனவே நாம் அரசியலில் ஒன்றுபடுவோம். எந்த அரசியல் ஒரே கேள்வி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த அரசியல் கட்சியை பார்க்கிற பார்வையில் ஒரு விஷயம் புரியுது. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு எங்களுக்கு விருப்பம். ஆனா எங்க நம்ம வேறுபடுறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு தனியார் யாரு நம்ம மாதிரி மாஞ்சோ தொழிலாளர்களுக்கு அஞ்சு அஞ்சு ஏக்கர் கொடுக்கணும் அந்த தனியார் இல்ல, கார்பரேட் கம்பெனிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு எல்லா பேருமே போய் அவங்ககிட்ட போய் கையெட்டி மீண்டும் வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருப்பது போன்று ஒரு கொள்கையை இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்? ஏன் எழுந்த வேண்டும் திருநாட்டில் அதுக்கே பாடுறான் இல்லையா? எப்பொழுதான் ஓடுறேன் மத்திய அரசு ஓடுது, மாநில அரசு ஓடுது, கேட்டா அங்க மூலவனமான இங்க மூலவனமான பிச்சை எடுக்க சொல்லி இந்த நாடு பிச்சைக்காரன் நடத்த போயிடும். எனவே தேசிய உற்பத்தி முறையை தேசிய வளர்ச்சியை நாம் பாதுகாக்க வேண்டும். பன்னாட்டு கம்பெனிகளை இந்த தனியார் மயத்தினை ஒழிக்கணும். இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த அரசு என்பது மக்களுக்கு எதிரான அரசாக மாறிட்டு வருது. எல்லா சட்டங்களும் திருத்தப்படுகிறது, மனித உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த பாசிசத்தை நாம் எழுத்து நிற்பதற்கு நம்மளால் ஒன்றுபடணும். அதுதான் இந்த மாந்தோள தோட்டருடைய போராட்டம் மிக எளிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. மக்கள் எல்லாரும் எந்த உங்களுடன் தொழிலுக்கும் நன்றி, வணக்கம். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்கள், குறிப்பாக அனைத்து கட்சி பிரமுகர்கள் மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, தங்களுடைய கட்சி சார்ந்து ஒரே மேடையிலே வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு பேராசனால் நேரமாகாது, எனக்கு ஐந்து நிமிடம் தான் தரப்பட்டிருக்கிறது, முடித்துக் கொள்கிறேன். 2017 முதல் முதலாவதாக பாப்புலர் முத்தியால இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா அனைத்து கட்சி கூட்டத்தை ஒண்ணு கூட்டம் தெரியுமா? எங்க அங்க ஜாகிரத்தில் இல்ல. ஆமா, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே திமுகவையும் அதிமுகவையும் ஒரே மேடையிலே இணைத்தது இதே குழுதான். ஞாபகம் அப்பா அப்ப எப்படியா கூட்டம் வந்தீங்க? உங்க அப்பா அம்மாட்ட அப்பா புரிஞ்சு தெரியுது அம்மா அவர்களுடைய ஆட்சி எப்படி அனுமதி வாங்கினீர்கள் என்று கேட்டு சொன்னேன். ஐயா அவங்களும் வராங்க, நாங்களும் போக வேண்டும் என்று எழுதிப்படுத்து, அம்மா சரி போயிட்டு வாங்கிட்டாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ரெண்டு கட்சிகளையும் ஒரே மேடையில வைத்து நாங்கள் அழகு பார்த்தோம். இப்பொழுது ஒரு மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக வெற்றி அடைவோம் என்பதே எனக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி இருக்கிறது. வெற்றியை நோக்கி நகர்கிறோம். இரண்டே ரெண்டு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன்.
சுதந்திர இந்தியாவிலே அதிக அளவில் அந்நிய செலவானியை ஈட்டி கொடுத்தது என்பது தேயிலை தான். நான் இந்த பிரச்சனை வந்த பிறகு அந்த பாம்பே பர்மா பிபிடிசியுடைய அந்த பட்ஜெட்டை எல்லாம் அந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாம் எடுத்து பார்த்தேன், லட்சம் கோடி சம்பாதித்து இருக்கிறார்கள். கொஞ்சம் 1000 கோடி 2000 கோடி 10000 கோடி இல்லை, பல லட்சம் கோடி சம்பாதித்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சரியாக செருப்பு கிடையாது. அவர்கள் அம்பையிலிருந்து கல்லடைக்குச்சியிலிருந்து மேலே போனீங்கன்னா அந்த ரோடை பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே இந்த கட்ட வண்டி போகும்போது கட்ட 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 நடந்தான் போகும். அப்போ 95 ஆண்டுகளாக இந்த இடத்திலே 4-5 தலைமுறைகளாக இந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளை கூட எடுத்து கூறி ஒரு நல்ல சாலை வசதிகள் கூட அவர்களால் பெற முடியவில்லை. நீங்கள் பன்னாட்டு அரசியலில் சொல்வார்கள், ஃபேர் ட்ரேட் சொல்வார்கள், நல்ல ஒரு பிசினஸ் அப்படி என்றால் ஒரு நிறுவனம் பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறது என்றால் அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சர்வதேச சமயம் சர்வதேச வியாபாரிகள் பார்ப்பார்கள். எப்படி அவன் கை நகை வெட்டியிருக்கானா, வீடு நல்ல வீடு இருக்கா, நல்ல டாய்லெட் இருக்கா, அவன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நிலையம் இருக்கிறதா, நல்ல மருத்துவ வசதி இருக்கிறதா, அவனுக்கு கீழே சென்று அக்சசிபிலிட்டி ஃபார் க்ரோசரிஸ் உணவு மளிகை சாமான்களை கீழே சென்று வாங்க முடிகிறதா, இது என்ன பார்க்கலாம். அப்படி 95 ஆண்டுகளாக இது ஒரு பாலமுகமாக இப்படி ஒரு எஸ்டேட் இருக்கிறது, இங்கிருந்து பொருட்கள் வருவது என்பதை அந்த சர்வதேச சமுதாயம் மறந்து போய்விட்டது என்று சொல்லி நான் சமீபத்தில் நடந்த கூடுகளில் நான் மறுத்தப்பட்டேன். அது மாத்திரமல்ல, 2018 உச்ச நீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பு கொடுக்கிறது, நாம் காப்பு காடுகளாக மாற்றிக்கொள்ளலாம். சரி, காப்பு காடுகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அங்கு உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் ஆல்டர்னேட்டிவ் எக்கனாமி அவர்களுக்கு வேறு ஒரு பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் செய்வதுன்னு அவங்க காடுகளே வாழ்ந்துட்டாங்க 5 தலைமுறையா. நான் சமீபத்தில் அவர்களோடு நான் சென்னைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ அவதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடு வந்து அவர் நண்பர் சொன்னார், ஐயா இப்போதான் நான் மெட்ராஸ் பட்டணத்தை பார்க்கேன், என்ன மாதிரி இருக்கியா அப்படின்னு சொன்னார். எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டு அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது வேலை தாங்க அப்படின்னா. இப்போ அவனுக்கு சைக்கிள் ஏதாவது ஓட்ட தெரியுமா, ஏன் அவர் ஹோட்டலில் எங்கேயா டெலிவரி பாயாக மாத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னா. எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது பாருங்க, ஏன் சைக்கிள் ஓட்ட தெரியாதா அப்படின்னு. அம்மா சைக்கிள் ஓட்ட தெரியாதியா, இல்லை நடந்தே தான் போவோம், காடுகள் நிரப்போம், முழு நேரம் இங்கே தான் இருக்கும், இங்கே நாங்கள் சைக்கிள் ஓட்டக்கூடாது, இங்கே மலைகளில் சைக்கிள் அங்கே வைக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது, நடந்து தான் செல்வோம். அப்புறம் எப்படி நீங்கள் வேலை பார்ப்ப, அதான் எனக்கு தெரியல, எனக்கு கீழே எனக்கு வீடும் கிடையாது நிலமும் கிடையாது, ரெண்டு பிள்ளைகள் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இதுதான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், இதுதான் அங்க அந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு வாழ்வு. இதை பேசுவதற்காக தான் அனைத்து கட்சியினராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அந்த காலை மீது நண்பர்கிட்ட பேசிக் கொண்டிருந்தேன், ஆகஸ்ட் 15 அங்கு உள்ள கடைசியாக உள்ள மருத்துவமனையும் மூடிடுவாங்க அப்படின்னாங்க. நல்ல நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாருங்க, அடிப்படை 300 குடும்பம், 356 குடும்பம் இருக்கு சரிங்களா, 356 குடும்பம் இருக்கு, 537 குடும்பம் இருக்கு, 356 ரேஷன் கார்டு இருக்கு சரிங்களா. இப்போ ஹாஸ்பிட்டல் ஆகஸ்ட் 15 மூடினா அதுக்கு நல்ல நாள் குறிச்சிருக்காம. சரி, அரசு தயவு செய்து அரசு என்ன செய்யுங்கள், மாநில அரசு எத்தனையோ காரியங்கள் செய்கிறது பிள்ளைகளுடைய கல்விக்காக மக்களுடைய வாழ்வுக்காக, தயவு செய்து அதை சீரியஸாக எடுத்து அந்த மருத்துவமனை தொடர்ந்து இயங்க உதவி செய்யுங்கள். இப்போ நேற்று அந்த ஒரு பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க, அந்த அவர்களுக்கு உடனடியாக அந்த ஓடிக்கொண்டிருந்த அந்த பஸ் தொடர்ந்து சீராக இயங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த 17 மக்களுடைய வாழ்வை நினைத்துதான் அவங்க இன்னும் பயப்படுறாங்க. சமயத்தை கூட சொன்னேன், எங்கு பயமா இருக்கியா அப்படின்னாங்க. ஒரு நாள் அவர்கள் மக்கள்கிட்ட பேசிக்க சொன்னாங்க, ஐயா காலமே நாங்க எல்லாரும் வேலைக்கு போனோம், ஏ வாங்க 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 ஐயா கூடுறாங்க, ஐயா கூடுறாங்க, வண்டியில இருங்க வண்டியில இருங்க சொல்லுவாங்க. சொல்லுவாரு பாத்தீங்க, ஏ வரா வரா வரா, ஏ பண்ணியார் வராரு பண்ணியார் வராரு, ரெட்ட காலம் பாட்டு ஓட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி எங்க 100, 200, 300 பேரா கொண்டு ஏத்திக்கொண்டு எதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னாரு. ரெண்டாவது அந்த நீங்க நாங்க நேற்று ஜான் பண்ண ஐயா அவர்களை பார்க்கும்போது சொன்னாங்க, அந்த இறப்பு சான்றிதழ் இந்த 17 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, 17 பேர் இறப்பு சான்றிதழ் வாங்கிறதுக்கு தாசில்தாரை போட அவன் ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சுவாமா, பிறகு ஆரைய பார்த்துட்டுவாமா, ஆரைய வீவோ பார்த்துட்டுவாமா, அப்புறம் மோகன் கமிஷன்ல யாரும் யாரையும் பார்க்க கூடாது, நீங்க போய் வீடு தேடி போய் அந்த எல்லாருக்கும் இறப்பு சான்றிதழை கொடுக்கணும்னு சொன்ன பிறகுதான் அந்த 17 பேருக்கான இறப்பு சான்றிதழ் ஒரே நாளில் கொடுக்கப்படும். ஒவ்வொரு நிகழ்வையும் அரசியல் மயமாக நீங்கள் படுத்தினால்தான் நான் இந்த தேசத்திலே வாழ முடியும். ஒரு சின்ன குழந்தை வயிற்றுல பசினா கூட அது அழுகுதான் செய்யுது, தாய்ட்ட பாலை கேட்கு. நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு அரிசியிலும் கூட இந்த அரசியல் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பாப்பா முத்தையெல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கீங்க.
தங்களுடைய சரீரத்தை விற்கின்ற அளவுக்கு வந்தார். இதே மேதாபக்கர் என்கிற ஒரு பெண் போராளி தான் கண்டுபிடித்து சமுதாயத்துக்கு சொன்னார். அப்படி பின்னாயோ ஐயோ 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 காத்து இன்ன வரைக்கும் அந்த மக்களுக்கு என்ன செய்ய நீதி கிடைக்கவில்லை. அவருடைய நிலங்களிலிருந்து உரிமைகளிலிருந்து நடுத்தரில் நிற்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன், இதே போன்ற காரியங்களை அரசு முன்னெடுக்க 2018 இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்கனாமி ஒரு பொருளாதாரத்தை அவர்கள் பேசியிருப்பார்கள் என்றால் இவருடைய வாழ்வு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வீடு என்று அவர் பேனுக்கு கீழே வந்திருப்பாங்க, சமவெளிக்கு வந்திருப்பாங்க. அதை கூட இந்த அரசு என்ன செய்ய மறுக்க ஒருவேளை இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பேசுங்கள். நம் குறிப்பாக ஒரே கோரிக்கை தான், டாண்டி என்ன செய்ய வேண்டும், அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்த வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும், அந்த மக்கள் சுபிட்சமாக மகிழ்வோடு அந்த மலையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்த அமைப்பு குழுவினருக்கு மே 17 இயக்கத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 3 தலைமுறைகளாக அந்த மலையை வளமாக்கி ஒரு மிக அருமையான ஒரு தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை ரசாயனம் உரம் போடாத ஒரு உலகளவிலே போற்றக்கூடிய ஒரு தேயிலையை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அமைத்து கொடுத்த நெல்லை மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கு தாங்கள் வாழக்கூடிய நிலங்களிலிருந்து அகதிகளாக விரட்டப்படுகிற ஒரு சூழலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதமாக வேலை இல்லை, கூலி இல்லை, குழந்தைகளை படிப்பதற்கான படிப்பு செலவுக்கான பணம் இல்லை, அன்றாட உணவுக்கான நெருக்கடி, இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருந்திருக்கிறார்கள். ஒரு நாளை தொடங்குவதற்கு காலையிலே அதிகாலையிலே தேநீரை குடித்து உற்சாகப்படுத்திக் கொண்டு அருமையான ஒரு வாழ்வை தொடங்கக்கூடிய நாம், சமவெளியிலே இருக்கக்கூடிய நாம், இத்தனை ஆண்டுகளாக அவர்களுடைய போராட்ட வரலாறுகள் தெரிந்திருந்தாலும் மாஞ்சோலைக்கு ஒரு இன்பச் சுற்றுலா என்கின்ற அளவிலே தான் நாம் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு 3 தலைமுறைக்கு மேலாக உருவாக்கிய அந்த நிலம் என்பது ஒரு மாபெரும் கார்பரேட் நிறுவனத்திலிருந்து அரசு எடுக்கிற இந்த சூழலிலே தொடர்ச்சியாக அந்த மக்கள் அங்கு நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டிய அரசு அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அங்கே இருந்து அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய போக்குகளை தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்முன்னே பார்க்கிறோம். அந்த தொழிலாளர்கள் இங்கே விவரித்தும் இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளும் அந்த நிறுவனத்திற்கு சார்பாக பொய் தகவல்களை கூறி விருப்ப வாய்ப்பு படிவத்திலே கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நாம் இன்றைக்கு அனைத்து கட்சி அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து இந்த போராட்டம் தொடங்கவும் இல்லை, முடியப் போவதும் இல்லை. இந்த போராட்டம் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும் பொழுதுதான் நிரந்தரமாக அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இங்கே அனைவருடைய ஒருமித்த அரசியல் கட்சி மதம் சாதி வேதம் கடந்த ஒரு கோரிக்கையாக முன்னிருப்பது அந்த மக்களை அந்த இடத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அவர்கள் பணி செய்த அந்த நிறுவனத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும். அப்படியான ஒரு சூழல் இல்லை என்றால் அந்த தொழிலாளர்களே பங்கு பெறக்கூடிய ஒரு கூட்டுறவு அமைப்பாக அந்த தேயிலை தோட்ட அமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த கூட்டுறவு அமைப்பை கேன்டீனுடைய விற்பனை பிரிவோடு இணைக்க வேண்டும். அப்படி முடியாத சூழலிலே அந்த மக்கள் காலம் காலமாக பணப்பயிரை விளைவித்திருக்கக்கூடிய அந்த நிலத்திலே வாழ்வதற்கான ஒரு சூழலை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 ஏக்கர் 10 ஏக்கர் என்ற அளவிலாவது நிலங்களை பங்கிட்டு கொடுத்து அங்கே அவர்கள் தங்களுடைய வாழ்வை தொடர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இப்படியான ஒரு கோரிக்கைகளோடு மட்டுமல்லாமல்
நூறு வருடங்களுக்கு மேலாக கொழித்து வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு 150 நாட்களுக்கு கணக்கிட்டு எத்தனை ஆண்டுகள் அந்த தோழர்கள் வேலை செய்தார்களோ அந்த அடிப்படையில் நஷ்ட ஈடை பெற்றுத் தருவதுதான் முதல் கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவருமே டாண்டியோடு இணைத்து விடுங்கள், அவர்களுக்கு நிலவு கொடுங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்டு கொழித்த அந்த பாம்பே வர்மா நிறுவனம் தன் கையை உதறிவிட்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக் கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு பஞ்சாப் கிரிக்கெட் அணியினுடைய ஓனரை வந்தான், நாம் அனுதினமும் உணவாக உணவக்கூடிய பொழுதுபோக்காக சாப்பிடக்கூடிய பிரிட்டானியா கம்பெனி அவனுதான் ஒரு நலிந்த தொழிற்சாலை அல்ல, தொழிலாளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொழித்த ஒரு நிறுவனம். சும்மா கையை உதறிட்டு போகக்கூடாது. அந்த நிறுவனத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கி மத்திய மாநில அரசுகள் இழப்பீடை தொழிலாளர்களுக்கு வாங்கி தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த நிலத்தை அந்த மக்களுக்கான காலம் காலமாக உழைத்து உருவாக்கிய இன்றைக்கும் பல்வேறு விதமான இயற்கை இன்னல்களோடு அட்டை பூச்சிகளோடு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்முடைய டீ சுவைக்கிறது. அந்த டீயிலே நினைத்து பாருங்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய ரத்தமும் கலந்திருக்கிறது என்ற குற்ற உணர்வோடும் நன்றி உணர்ச்சியோடும் நாம் இந்த போராட்ட களத்திற்கு வர வேண்டும். இன்றோடு முடியக்கூடிய போராட்டம் அல்ல, தொடர்ச்சியாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் மக்கள் திரையிலே அதிகமாக இருக்கக்கூடிய சமவெளி மக்கள் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அந்த வகையிலே மே 17 இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நாளை லூர்துநாதன் சிறைக்கு முன்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு மாநாடு ஒன்றை நடத்துகிறது. பல்வேறு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள் பங்கெடுக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக நாம் போராட்டங்களை முன்னெடுத்து இந்த அரசுக்கு நெருக்கடியை உருவாக்குவதன் மூலமாக அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வை பாதுகாக்கவும் நிரந்தரப்படுத்துவோம், ஒன்று சேர்வோம். வந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து வாய்ப்பு கூடிய வாய்ப்பு இளைஞர்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. 2024 இந்த கம்பெனி வந்து எங்களை வெளியே போய் சொல்றாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து 720 வரி கட்டணம் பண்ணதுக்கு வேண்டி எங்களுடைய மக்களை காலி பண்ணதுக்கு 4 எங்களுடைய ஆதாரம் எங்களுடைய ரேஷன் கார்டு எங்களுடைய உரிமை எல்லாம் இருக்கு, எங்க சொந்த ஊரே அதுதான். திடீர்னு 45 காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம்? சாதாரணமாக ஒரு வாடகை வீடு பார்த்தாலே ஒரு 3-6 டைம் கொடுப்பாங்க. இது நாங்க பல வருஷமா 95 இருந்தவங்கள 45 காலி பண்ண சொல்றாங்க, எப்படி போக முடியும்? எங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான மன வருத்தம், என்ன செய்யணும் தெரியல. அப்படி நாங்கள் அந்த மாதிரி எங்களுடைய மக்கள் அந்த 45 விஆர்எஸ் சொன்ன உடனே நீங்கள் எல்லாமே பத்திரிகையில் பார்த்துருப்பாங்க, பத்திரிகை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பத்திரிகைகள் டிவி சேனல் எல்லோரும் எங்களுடைய மக்கள் கதர்னதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த கதர்னதை பார்த்தே நிறுத்தமாக இப்போ நாங்கள் வந்து அக்கா சொன்னது போல் நாங்கள் எங்களுக்கு வந்து இயற்கை கடவுள் எங்களோடு இருக்கார், ஆனால் நாங்களும் அனாதியாக இருப்போமோன்ட்டு நினைச்சோம். ஆனால் இவ்வளோ பேரும் வந்திருக்காருன்னா அது மனமார்ந்த என்ன நன்றி எப்படி சொல்லனே தெரியல. ஏன்னா என் மனசுல அந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் நாங்க போராடுறோம், இந்த தமிழக அரசு எதுக்காக மௌன சதிக்கு? ஏன்னா நாங்களும் எல்லாருமே நாங்க அப்படித்தான் இருக்கோம். எங்களுடைய மக்களுக்காக வேண்டி எதுக்காக ஒண்ணு நடத்த முடியும், முடியாது அப்படிங்க சொல்லலாம். எந்த இதுக்குமே பண்ண மாட்டேங்க. முதலமைச்சர் ஐயா கையிலே நான் ரெண்டு மனு கொடுத்துருக்கேன். எங்களுடைய சூழ்நிலை அடிமைக்கு நானும் சென்னைக்கு எங்களுக்கு சம்பளம் வந்து 485 நான் 800 தேண்டி முதலமைச்சரை பார்க்கறதுக்கு 3 போயிருந்தேன். 3 போய் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், போலீஸையும் தாண்டி வீட்டு பக்கத்து ஊரை போயிட்டு பார்க்க முடியாது, வெளியே பத்திட்டாங்க. அடுத்து உதயநிதியை பார்க்க போகணும்னு போனேன், அங்கேயும் போனால் ஆஃபீஸுக்கு போனால் அவங்க இல்லை பார்க்க முடியாதுட்டாங்க. பெர்மிஷன் தர முடியாது, மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், அப்படி தான் தர முடியும்ட்டாங்க. ஒரு பொதுமக்களுடைய காரியங்க இந்த மாஞ்சோள மக்கள் இவ்வளோ பாடுபட்டு இருப்போம், யார் எங்களுக்காக பொருள் கொடுக்கறதுக்கா? உங்கள் மாதிரி எங்களுக்கு இந்த ஊடுருவல்களும் டிவி சேனல்களும் இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துமே என்னென்னு கேட்க மாட்டேங்காங்க. சாதாரணமாக ஒரு இப்போ பாருங்க, ஒரு பிரச்சனை நடந்தது, கள்ளச்சாராயம் எடுத்து குடிச்சது, ஆனால் வேறே கள்ளச்சாராயம்
வைத்து குடிசைக்கு 10 லட்சம்னு அறிவிச்சாங்க. எங்களுடைய மாஞ்சோள மக்கள் ஒரு நேரம் அந்த ரேஸ் அரிசி வாங்கி தான் சாப்பிட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய கண்ணீர் கேட்க ஆள் இல்லையா? செத்தான் கேட்பாங்களா? உயிரோடு இருக்கவங்களை கேட்கக்கூடாதா? உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் உதவி செய்யணும். செத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம், ஆனால் பணம் அந்த உயிர் திரும்ப வராது. ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கவங்களை எங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க முன் வரணும். நாங்கள் எதுக்காக போராடுறோம்? எங்களுக்கு வாழ்வுரிமை கெடுதானே போராடுறோம், இல்லை எங்களுக்கு வேறு எதுவுமா கேட்கமா? நாங்கள் வேறு அவங்களுடைய சொத்துக்கு கேட்கமா, சொத்தை கேட்கமா? நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு உரிமை தானே கேட்கும். 4 தலைமுறையாக வாழ்ந்துட்டு நாங்கள் எப்படி வெளியே போக முடியும்? இப்படி சூழ்நிலை இருக்கையிலும் கூட இப்போ கூட கடைசி நேரத்தில் கூட இப்போ இந்த போராட்டத்தின் மத்தியிலே எவ்வளவோ பிரச்சனை மத்தியிலும் கூட எங்களுக்கு அனைத்து மக்களும் உதவி பண்ணாங்க. டாக்டரையா மற்ற டிவி சேனல்கள் எல்லோரும் வந்து நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு டிக்கெட்டு கொடுத்து அவங்க வராங்க. எங்களுக்கு பைசாவே கிடையாது, நீங்கள் வந்தால் போதும், உங்களுக்கு சாப்பாடு தங்க வசதி எல்லாம் பண்ணித்தராங்க. ஏன்னா எங்களுடைய சூழ்நிலை அவங்க வந்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா தான் எங்களுடைய தெரியும். நாங்கள் இங்கே வரையில் தான் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம். நாங்கள் டூட்டியில் பார்த்தோங்கன்னா எங்கள் கன்னத்திலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் ரத்தம் தான் வடியும். ஏன்னா அந்த கொடுமை, நாங்கள் அப்படி தான் இருப்போம். எங்களுக்கு இந்த 47 சுதந்திரம் கிடைச்சி சுதந்திரம் கிடைக்கல, மாஞ்சோடைக்கு கிடைக்கல. ஏன்னா அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஏன் எதுக்காக இப்படி மௌனம் சாதிக்காங்க? நாங்கள் அல்லது மாஞ்சோலை வேற என்ன கொடுமை பண்ணோம் சொல்லுங்கள். எங்களுடைய மக்களுக்கு ஒவ்வொருவரும் கூக்குரல் இடுதாங்க. ஆனாலும் இந்த அடுத்து நடக்கக்கூடிய அந்த தீர்ப்பாவது எங்களுக்கு சாதகமாக வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போவும் நாங்கள் வந்து 30 நாள் ஆகிட்டு வேலைக்கு போய் நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் எது இல்லாமல் அந்த கிடைக்க அந்த ரேசரிசியை வாங்கி நாங்கள் அங்கே சாப்பிட்டுருக்கோம். இப்படி நேரத்தில் இப்போ 7 நாள் எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை, கரண்ட் இல்லை, டவர் இல்லை, ஃபோன் வசதி இல்லை, தண்ணி கூட கிடையாது. அந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஒரு வசதி பாட்டாங்க, ஏன்னா நெருக்கங்கள் எங்களுக்கு கூடுதல் வருது. இதுவரைக்கும் இல்லாத இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம மாவட்ட கலெக்டரையாக வந்து ஒரு வார்த்தை எங்கிட்ட என்னென்னு கேட்கல. இதுக்கு முந்தி நடந்தது 45 நாள் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏதாவது வந்து கேட்கணுமா இல்லையா? இப்போவும் பாருங்கள் எங்களுக்கு இந்த வேலை இல்லாமல் 30 நாள் ஆகிட்டு, நீங்கள் என்ன செய்தங்க, ஏன் செய்தங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான். 6 மாவட்டத்துக்கும் 6 இதுக்கும் சேர்ந்து நம்ம கலெக்டராக இருக்காங்க. சரி, நமக்காக வந்து ஒரு வார்த்தை ஒரு குரல் கொடுக்கலாமா? யாரையாவது அனுப்பி நம்ம மக்கள் என்ன செய்தாங்க? இந்த மாஞ்சோலை மக்கள், இந்த மாஞ்சோலை இருக்குன்னே யாருமே நினைக்கல. இல்லை மாஞ்சோலை நீங்கள் இல்லைன்னே சொல்லிடுங்க, நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து காட்டுக்குள்ளே அழிஞ்சு போகிறோம். இல்லை எங்களுக்கு வாழ்வு கொடுத்ததா இருந்தால் நீங்கள் எல்லோரும் முன் வந்து எங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு முன் வாங்க. இதே போல் எங்களுடைய மக்களே அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்து இன்னும் நடவீனத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் போராடுதோம். அதுக்கு மீறி எங்களுக்கு கடவுள் துணையாக இருக்காரு. எங்களுக்கு எல்லாமே இயற்கை சாதகமாக இருக்கு. ஏன்னா நீலகிரி எடுத்துக்கிட்டோங்கன்னா அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அங்கே டெய்லி யானை வருது, புலி வருது, எல்லாத்தையும் கொள்ளுது. ஆனால் எங்களுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. மிருகங்கள் வருது, மிருகங்கள் ஒரு சைடு இருக்கு, நாங்கள் ஒரு சைடு இருக்கோம். நாங்கள் வந்து மிருகத்துக்கு பாதுகாப்பாகவும் எங்களுடைய வனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கோம். நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் மட்டும் இந்த வனத்தில் இல்லைன்னா இது உங்களோட ஊடுருவோட நிறைய வந்து அந்த வனத்தை நிறைய பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கோம். அதனால் எங்களையே வெளியே போக சொல்லணும். எங்களுக்கு தகுந்த நீதி கிடைக்கணும். நீதி இந்த 22ல நல்ல நீதி வரும்னு நினைக்கும். இதை முதலமைச்சரையாக பார்த்து திரும்பியாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும்னு வந்திருக்க அனைவரும் எங்களுக்கு இவ்வளோ அரசியல்வாதிகளும் மக்கள் வந்து உதவி பண்ணதுக்கு எங்களுடைய மாஞ்சோள தேயிலை தோட்டத்தின் சார்பாக நான் அனைவருக்கும் கண்ணீரோடு நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் சார் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகைக்காரர்களுக்கும் டிவி சேனல் அனைவருக்கும் நான் சொல்லும் மறந்தாலும் எதுவும் மன்னிச்சுக்கோங்க, தவறாக பேசியிருந்தாலும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.